தீமேட்டிக் அப்ரப்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது என்னென்னா, இப்போது யூஸ்வலாக ரெக்ரூட்மெண்டில் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தீமேட்டிக் அப்ரப்ஷன் டெஸ்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது என்னென்னா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு 30 seconds இல்லை 40 seconds ஒரு பிக்சர் காட்டுவாங்க, கொஞ்சம் க்ளூமியாக தெளிவாக இல்லாத மாதிரி. அந்த பிக்சர் பார்த்துட்டு 3 minutes அதை பற்றின ஒரு ஸ்டோரி எழுதணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரோடு இருக்குது, ரோட்டில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு நிறைய பிளட்லாம் ஷெட் ஆன மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்லேயோ இல்லை கலர்லேயோ வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்துட்டு ஒரு ஸ்டோரி எழுதணும். ஸோ யூஸ்வலாக பார்க்கும்போது என்ன சொல்லுவோம், அவன் வந்து ஒரு ஹீரோ, அவன் தான் போய் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி எழுதுவோம். இந்த மாதிரி ஒரு 10 stories அட்ட ஸ்டெச்சில் கொடுக்க செய்வாங்க, அடுத்தடுத்து எழுதுற மாதிரி. இது என்னென்னா, தொடர்ந்து இது மாதிரி எழுதும்போது ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்க மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் எழுதிடுவோம். ஆனால் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகுனா, தெர் இஸ் சம்திங் கால் சென்ட்ரல் டெண்டன்சின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்படின்னா நம்ம ஓவராக நடிக்கவும் முடியாது. அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான டைத்தில் வந்து ஓவராக வந்து நம்ம ரொம்ப, சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஐ எம் வெரி ஹெல்ப்ஃபுல் பர்சன் அப்படின்னா, ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகுனா, ஜஸ்ட் லெட் இட் ப்ரோக் ஆகிடும், அவங்க வந்து ஒரிஜினாலிட்டி வந்து ரிவீல் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரிஜினாலிட்டி ரிவீல் பண்ணுறதுக்காக ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன் அந்த டெஸ்ட் மூலமாக ரிவீல் பண்ண வைக்கிறது தீமேட்டிக் அப்ரப்ஷன் டெஸ்ட். இது ஆக்சுவலாக எங்கேருந்து வந்தீங்க பார்த்தீங்கன்னா, செகண்ட் வேர்ல்ட் வாரில் நிறைய சோல்ஜர்ஸ் வந்து எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் யூஎஸ்க்கு. அந்த டைத்தில் என்ன பண்ணாங்க, இம்மிடியட்டாக ஒருத்தர் வந்து அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துச்சு, இம்மிடியட்டாக எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய ப்ராசஸ். அப்போது சைக்காலஜியில் யார் சூட்டபிளாக இருப்பாங்க, சைக்காலஜியில் எப்படி வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் தீமேட்டிக்கல் அப்ரப்ஷன் டெஸ்ட். ஸோ இதில் சிம்பிளாக ஒரு இமேஜ் காட்டுவாங்க, இமேஜ் மூலமாக அவர் எழுத ஸ்டோரி மூலமாக அவரோட மைண்ட் செட் என்னவாக இருக்குது, பிஹேவியர் என்ன இருக்குது, அவர் உண்மையிலே சூட்டபிள் ஆகுவாரா இல்லை ஆக மாட்டாரா அப்படின்னு சொல்லி அசஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு முக்கியமான டெஸ்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்தியன் ஆர்மி ஸ்பெசிஃபிக்காக இந்த டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்ண செய்கிறாங்க. ஸோ தட் அவங்களோட சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய முக்கியமான டூலாக இருக்குது.